கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் எட்டு பேரை பலிகொண்ட பட்டாசு குடோன் தீ விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சியும் சிறுவன் தனபால் தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சி காட்சியும் வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்களை பதிவு செய்யலாம். அம்பாளவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் கடந்த 26ஆம் தேதி அன்று மாலை பாரதிய ஜனதா பிரமுகர் செல்வ கணபதி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட தீ விபத்தில் வயதான பெண் மற்றும் 11 வயது சிறுவன் உட்பட 8 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த தீ விபத்து குறித்து அருகாமையில் உள்ள கடையின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்களில் வருகின்றன. இதேபோல் அந்த தீப்பிழம்பு கொழுந்து விட்டு எரியும் தீப்பிழம்பில் அந்த சிறுவன் 11 வயது சிறுவன் தனபால் என்கின்ற 11 வயது சிறுவனின் சடலம் தூக்கி வீசப்படும் காட்சியும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. பாலவி, நன்றி செந்தில் விரிவான விவரங்களுக்கு. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மக்களின் கருத்துக்களை அறிய கூசெயலி நாள்தோறும் கருத்து கணிப்பை நடத்தி வருகிறது. அந்த வரிசையில் வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பது சட்ட நடவடிக்கையா அரசியலா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு சட்ட நடவடிக்கை என 56% பேரும் அரசியல் என 44% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனா்.